விஜய் டிவியோட ரியாலிட்டி ஷோன பிக் பாஸ் நிகழ்ச்சி கடந்த 8 வருடங்களாக நடந்துட்டு வருது. கடந்த 7 சீசன்களையும் பார்த்தீங்கன்னா உலக நாயகன் கமல் அவர்கள் தோத்து வழங்கினார். ஆனால் இந்த முறை அதாவது பிக்பாஸ் 8 பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்கிட்டு வராரு. விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியோட சுவாரஸ்யத்தை முயன்ற அளவு கூட்டினாலும் உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வந்து அந்த அளவு சுவாரஸ்யத்தை கொடுக்கல அப்படிங்களே சொல்லலாம். இதனால் இந்த நிகழ்ச்சியோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா மற்ற நிகழ்ச்சிகள் அதாவது மற்ற சீரியல்களோட ரொம்பவும் கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால் பிக்பாஸ் ஏற்பாட்டாளர்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதாவது இந்த நிகழ்ச்சியோட சுவாரஸ்யத்தை கூட்டும் விதமாக வருகிற தீபாவளியொட்டி 5 வைல்டு கார்டு போட்டியாளர்களை பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்ப போகிறாங்களாம். அதில் ஒருத்தங்க தான் அர்ணவோட முன்னாள் மனைவி திவ்யா. அர்ணவ் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட செல்லம்மா சீரியலில் ஹீரோவாக பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஜோடியாக ஹன்ஷிதா பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் அர்ணவ் மற்றும் அவரது மனைவி திவ்யாவுக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் அர்ணவ் மற்றும் ஹன்ஷிதாவோட நட்பு தான் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அர்ணவ் மற்றும் அவங்களோட ஒய்ஃப் திவ்யா பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அர்ணவ் மற்றும் ஹன்ஷிதா ரெண்டு பேரும் பிக்பாஸ் 8 போட்டியாளர்களாக கலந்துக்கிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா அர்ணவோட நடவடிக்கைகள் ரொம்பவும் ஃபேக்காக இருந்தனால இவருக்கு ஆதரவாக எந்த ரசிகர்களும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆதரவு பெருசாக இல்லாதால பிக்பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆகி இப்போ வீட்டுக்கும் போயிட்டாரு அர்ணவ். இந்த நிலையில் அவரது முன்னாள் மனைவி திவ்யா அவர்கள் வைல்டு கார்ட் கண்டஸ்டண்டாக உள்ளே வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் போட்டியாளராக தொடரக்கூடிய ஹன்ஷிதா அவர்கள் எப்படி திவ்யாவை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னு இப்போவே ரசிகர்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியோட சுவாரஸ்யம் ரொம்பவே கூடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.